சென்னையிலிருந்து பக்கத்தில் வந்து விசிட் பண்ணுறதுக்கு ஒரு சைட் சீயிங் சொல்லுங்கள் அப்படின்னு யாரை கேட்டாலும் எப்போதுமே வந்து எல்லோரும் சொல்கிற ஒரே வார்த்தை திருப்பதி போயிட்டு வாங்களேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ சின்ஸ் கோவிட் வந்ததுக்கப்புறம் வந்து என்ன இஷ்யூஸ்னால் அங்கே டிக்கெட்ஸ் எதுவுமே வந்து ப்ராப்பராக வந்து கிடைக்கிறதில்ல. ஸோ அங்கே நிறைய பேருக்கு வந்து டிசப்பாயின்மெண்ட்ஸ் வந்து திருப்பதி திருமலா மேலே போயிட்டு சாமி தரிசனம் பண்ண முடியலையே அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த வருத்தம் இருக்கும். பட் அந்த வருத்தத்தை போக்குறதுக்கு அதே திருப்பதி ரோட்டில் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, அதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரி ஒன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டர் மர்சடிஸ் ஃபேமிலியின் காணொளிகள். இந்த காணொளியில் நீங்கள் பார்ப்பது சென்னை திருப்பதி வழியாக செல்லும் சாலையில் நாம் பார்க்க வேண்டிய அதிசயங்களும் அற்புதங்களும் இயற்கை காட்சிகளும் நிறைய இருக்கின்றன. அதனுடைய முதல் பகுதியை தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க. வாங்க கண்டு மகிழலாம். கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சுன்னு ஒரு பாட்டு இருக்கும் இல்லையா, அங்கே பாருங்கள். இதை பார்க்கும்போது அந்த காதல் வரல, இயற்கை வண்பு மீது உள்ள காதல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு மணிரத்னம் படத்தில் வர ஒரு சீன் மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஓவராக தான் பேசுகிறேன்னா இல்லை கரெக்டாக தான் இருக்கா, இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாகவும் ரம்மியமாக இருக்குது. இந்த மாதிரி காட்சிகள்லாம் சும்மா அடிக்கடி வந்து நகரத்தில் பார்க்க முடியுமா? என்ன தான் மெட்ரோ ஓட்டினாலும் இந்த மாதிரி விஷயம் கிடைக்குமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆந்திரப்பிரதேஷ் நகரியில் இருக்கிற சாய்பாபா கோயில் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்னை டு திருப்பதி ரோட்டில் தான் இருக்குது, மெயின் ரோட்லேயே இருக்குது, திருப்பதி ஹைவேலேயே ஜஸ்ட் ரைட் எடுத்தால் உள்ளே போகக்கூடிய ஸ்பாட்டில் தான் இருக்குது. ரொம்ப உள்ளே கூட போக வேண்டியதில்லை. இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வழி சென்னை போரூர் பூந்தமல்லி வழியாக போயிட்டு பெங்களூர் ஹைவே பிடிச்சி அங்கேருந்து வந்து திருமலிச்சை திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் மூலிமா நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது தான். அந்த திருத்தணி அண்ட் திருப்பதி ரோட் மூலிமா வந்து ஹைவே முனையை பிடிச்சி நேராக போகக்கூடிய ரோட் தான் வச்சுங்களேன். எக்ஸாக்ட்லி சொல்லப்போனால் வந்து அரவுண்ட் ஒரு 100 kilometers ஃப்ரம் சென்னைன்னு வச்சுக்கோங்க. நகரி இந்த சாய்பாபா கோயிலை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா நகரியில் ஆக்சுவலி 2011 அப்போ வந்து இந்த கோயிலுக்காக வந்து பூமி பூஜை போடப்பட்டது. அண்ட் வந்து 2012 வந்து சாய்பாபா சிலையை வந்து அங்கே அடிக்கல் நாட்டி பூஜைக்காக வந்து வழிபாட்டுக்காக வந்து வைக்கப்படுதுன்னு வச்சுங்களேன். ஒரு முழுவதுமாக ஒரு மலை சூழ்ந்த ஒரு பகுதியில் அருமையான அட்டகாசமான ஒரு வியூவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட் தான் இது. ஒரு சின்ன ஒரு மலை குன்று, ஒரு சின்ன ஒரு மலை மாதிரி மேலே ஏறணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த கோயில் தான் அது. ஸோ பார்க்குறதுக்கு ரம்மியமாக இருக்கும். இறைவனை தரிசிப்பவர்களுக்கும் என்னை போன்று இயற்கையை தரிசிப்பவர்களுக்கும் மிகவும் உகந்த இடம்னு வச்சுங்களேன். நீங்கள் இந்த சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு இயற்கை சூழ்ந்த ஒரு இடம்தான். இங்கிருந்து நகரியுடைய ஏரியா ஃபுல்லாகவே வந்து ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்கும்னு வச்சுங்களேன். பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து எக்ஸாக்டாக வந்து ஒரு 100 kilometers, இங்கேருந்து ஒரு 45-47 kilometers வந்து திருப்பதி இருக்குது. ஸோ நீங்கள் திருப்பதி போகிற வழியில் நீங்கள் வந்து பார்க்குறதுக்கும் ஒரு உகந்த ஒரு கோயில், ஒரு சரியான ஒரு இயற்கை சூழ்நிலையில் உள்ள ஒரு இடம். ப்ளஸ் நீங்கள் வந்து சப்போஸ் திருப்பதி வந்து டிக்கெட் கிடைக்கல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலேன்னு யோசிக்கும் போது ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி கண்டிப்பாக வந்து இதையும் நீங்கள் போய் தரிசித்து வரலாம். ஸோ யோசிக்காமல் போகக்கூடிய ஒரு இடம்தான் ஸோ சாய்பாபா டெம்பிள். இதுதான் உங்கள் சாய்பாபா கோயில் நகரி. சாய்பாபா பூஜை வழிபாட்டு இடம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா வந்து மெடிடேஷன் ஹால் இருக்குது, தியான மண்டபம் இருக்குது. ஸோ அங்கேயும் நிறைய வந்து சிலைகள் இருந்துச்சு. நாங்கள் போகும்போது வந்து அந்த மண்டபம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க, அதனால் உள்ளே போய் வந்து அக்சஸ் பண்ண முடியல. ஸோ பாருங்கள் இயற்கையை பாருங்கள், இதை விட ஒரு அழகான காட்சி எங்கே இருக்கும்? இங்கே கேள்விப்பட்ட நிறைய சினிமா ஷூட்டிங் கூட வந்து எடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு. சாய்பாபா கோயிலில் வந்து 4 times வந்து ஆராதனையும் பூஜையும் நடக்கிறதா சொல்கிறாங்க. பளிங்கினால் ஆன சிலைகள் நிறைய இருந்துச்சு, ரொம்ப க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. கோயில் உள்ளேயும் சரி சுற்றுப்புறங்களும் சரி அவ்வளோ க்ளீனாக நீட்டாக வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்மியமாக, நீங்கள் அந்த இடத்த விட்டு வந்து வெளியே வர மனசே வராது. அங்கே சாமியை தரிசனம் பண்ணுறவங்க சரி இந்த மாதிரி இயற்கையை பாருங்கள்,
எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வந்து திரும்ப 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 ஒரு வீடியோவோ ஃபோட்டோவோ இல்லை கண்களுக்குள்ளே வந்து அந்த காட்சி அளிக்கிற அந்த விதமோ, ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும், பார்த்து ரசிக்கலாம். ஆந்திரப்பிரதேஷில் சித்தூர் மாவட்டம், அதில் தான் வந்து நகரி இருக்குது. அதில் நடிகை ரோஜாவுடைய எம்எல்ஏ தொகுதி நினைக்கிறேன், ஸோ அங்கே தான் இருக்குது. நகரி உள்ளே வந்து டவுனுக்குள்ளே போக வேண்டாம், இது வந்து திருப்பதி போகிற ரோட்லேயே வந்து ஆந்திவேல இருக்கக்கூடிய விஷயந்தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இடம். நகரிக்கு உள்ளே போகாமல் அங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி வந்து அதே ஹைவேல பிடிச்சி போகும்போது ரைட் சைடு வந்து உள்ளே போகக்கூடிய அக்சஸ் பண்ணிடம் தான். இயற்கை சூழலின் பின்னணியில் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் நந்தி பகவானை கண்டு வணங்குங்கள். அர்ச்சனைக்கு வந்து ஒரு 10 ரூபீஸ் வாங்குறாங்க. ஸோ பிரியப்பட்டீங்கன்னா வந்து நீங்கள் வந்து அன்னதானத்தை கூட வந்து நீங்கள் வந்து தானம் பண்ணலாம். ஸோ கிள்ளி கொடுக்காதீங்க, அள்ளி கொடுங்க அன்னதானம் வந்துச்சுன்னா. பிரம்மாண்ட அலங்காரத்துடன் நமது சாய்பாபா அவர்கள் வீற்றிருக்கிறார்கள் பாருங்கள். அண்ட் அவருடைய திருப்பாத பூஜையை வணங்கி மகிழுங்கள் சாய்பாபா பக்தர்களுக்கு. அங்கே பூஜை செய்கிற வந்து புரோகிதரை மீட் பண்ணோம். அவர் வந்து பேர் வந்து முகுல் தீக்ஷித்னு சொன்னார், உத்தரப்பிரதேசிலிருந்து வந்திருக்காராம். இந்த சாய்பாபா பூஜைக்காகவே வந்து பணிஞ்சு இங்கேயே வந்து தங்கி பூஜை போடுறதா அவர் வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. கார் பார்க்கிங் பார்த்தீங்களா, இந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் எங்கேயாவது வந்து பார்க்க முடியுமா? இது வெளிநாடு இல்லைங்க, இங்கே நம்ம கண்ணு கெட்டுற தூரத்தில் 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய விஷயந்தான் சென்னையிலேருந்து. பாருங்கள், இது ஆக்சுவலி 2 வழி சொல்கிறாங்க. அதாவது வந்து ஒன்று வந்து நம்ம வந்து 2-வீலர் இல்லை பைக் கார் இந்த மாதிரி போகக்கூடிய வழி ஒன்று, அண்ட் வந்து பாத யாத்திரை மாதிரி நடந்து நடபாதையாக வந்து செல்லக்கூடிய படிக்கடிகள் உள்ள வழி இருக்குது. 2 வழி இருக்குது இதை ரீச் பண்ணுறதுக்கு. திருமலா திருப்பதிக்கு வந்து எங்களுக்கு வந்து டிக்கெட் கிடைக்கலனா கூட நாங்கள் பயணத்தை தொடர்ந்து திருப்பதி ரோட்லேயே வந்து பயணிக்க முயற்சி பண்ணுவோம். ஸோ மீதி உள்ள காட்சிகளை பகுதி 2 பார்ப்போம். நீங்கள் பார்த்த இந்த காணொளி 1% உங்களுக்கு வந்து திருப்திகரமாக ஹாப்பியாக நிம்மதியாக இருந்து நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் எல்லா பார்த்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பார்த்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ஒரு பெரிய ராயல் சல்யூட் மக்களே. தொடர்ந்து திருப்பதி சாலையில் பயணிப்போம். நன்றி மக்களே.